பயிற்சி 10.3ல் 24 சம் பாருங்க y equal to 1 plus cos square x அடுக்கு 6 இது எப்படி எடுப்போம் y equal to u இன் அடுக்கு 6 அப்ப u ஓட வேல்யூ 1 plus cos square x ஓகேவா வழக்கம் போல dy by dx எடுத்தோம்னா dy by du du by dx அதாவது dy ல y ல u ஓட வேல்யூ வகையறோம் y ல u ஓட வேல்யூனா u இன் அடுக்கு 6 அப்ப 6 u இன் அடுக்கு 6 1 5 வருமா 6 முன்னாடி வந்தறோம் u போட்டு 6 ல இருந்து 1 கழிச்சு போட்டா 5 ஓகேவா அடுத்து u ல x ஓட வேல்யூ வகையறோம் u ல x ஓட வேல்யூ இது வந்து ரெண்டா பிரிஞ்சிருக்கு cos square x 1 இதல வந்து x கிடையாது இந்த உறுப்புல அதனால இத விட்டுருவோம் cos square x இப்ப cos square x ஓகேவா இப்ப இத என்ன பண்ணுவோம் ஸ்கொயர ஃபர்ஸ்ட் வகையிடுவோம் ஸ்கொயர வகையிட்டோம்னா அடுக்கு 2 ல இருக்குது எப்படி வரும் 2 cos இன் அடுக்கு 2 1 1 வந்துரும் ஓகேவா 2 முன்னாடி வரும் 2 cos 2 minus 1 இங்க 1 வந்துரும் அடுக்கு எப்பயுமே 1 குறைய இல்ல அடுக்கு முன்னாடி எழுதிட்டு அடுக்குல இருந்து 1 கழிச்சு எழுதுவோம் இங்க எப்படி 6 முன்னாடி எழுதிட்டு 6 ல இருந்து 1 கழிச்சு 5 னு போட்டோம் இங்க 2 முன்னாடி வந்துருச்சு 2 cos 2 ல 1 பெருச்சினா 1 அடுக்கு 1 வந்து போடவே இல்ல 2 cos x ஓகேவா இப்போ வந்து ஸ்கொயர் வந்து நம்ம கணக்கு பண்ணோம் அடுக்குல இருக்கறத மட்டும் இது பண்ணோம் இப்போ அடுத்து இந்த அடுக்கு விட்டுட்டு இந்த cos x வகையிட்டோம்னா cos x க்கு minus sin x னு மாறுமா அதை ரெண்டு தடவை இது பண்ணோம் வகையிடும்போது ஃபஸ்ட்டு அடுக்க ஃபஸ்ட்டு வகையிடணும் அடுக்க வகையிடும்போது அடுக்கில் ரெண்டு இருக்குது அதனால் அடுக்க முன்னாடி எழுதிட்டு காஸ் எக்ஸ்ன்னு எழுதுறோம் ஓகேவா 2 மைனஸ் 1 அடுக்கு 1 வருங்கிறனால நம்ம 1 போடலை ஓகேவா 2 காஸ் எக்ஸ் அடுத்து இந்த காஸ் எக்ஸை வகையிடும்போது மைனஸ் சைன் எக்ஸ்ன்னு மாறும் ஓகேவா இப்போ இது எப்படி எழுதலாம் மைனஸ் ஃபஸ்ட்டு எழுதிட்டு மைனஸ் 2 காஸ் எக்ஸ் சைன் எக்ஸ் அப்படியே எழுதலாம் அல்லது சைன் தான் இப்போ ஃபஸ்ட்டில் வரும் மைனஸ் 2 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் இந்த ஆர்டர்லேயே எழுதலாம் ஓகேவா மைனஸ் 2 சைன் எக்ஸ் காஸ் எக்ஸ் இது மாதிரி அடுக்கில் வந்தால் மட்டும் ரெண்டு தடவை வரும் 23 சம்லேயும் இதே மாதிரி தான் வந்திருக்கும் இப்போ 6 யூவின் அடுக்கு 5 யூவோட வேல்யூ என்ன 1 plus cos square x minus 2 sin x cos x இந்த ஸ்டெப் வந்து உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக போடுறேன் நீங்கள் டைரெக்டாக அடுத்த ஸ்டெப் போட்டுங்க இந்த மைனஸ் இருக்கா இது எல்லாமே பெருக்கல் தான் இது இதெல்லாம் சேர்ந்த ஒரு நம்பர் இதெல்லாம் சேர்ந்த இதெல்லாம் பெருக்கல் இருக்கா இந்த மைனஸ் வந்து முன்னாடி எழுதியிருக்கோம் 6 1 plus cos square x அடுக்கு 5 இப்போ இதில் என்ன இருக்கும் 2 sin x cos x உங்களுக்கு ஒரு ஃபார்முலா தெரியும் sin 2a இதை எப்படி எழுதலாம் 2 sin a cos a இப்படி எழுதலாமா அப்போ sin 2x இதை எப்படி எழுதலாம் 2 sin x cos x 2 sin x cos x ஆ அதுக்கு பதிலாக sin 2x-னு எழுதலாமா மைனஸ் 6 இதை ஃபஸ்ட்டு எழுதிக்கலாம் மைனஸ் 6 இருக்கிறத கூட அப்படியே எழுதலாம் 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுக்கு 5 இதை 2 sin x cos x எப்படி எழுதலாம் sin 2x-னு எழுதலாமா ஓகே இதே ஆன்சர் கரெக்டு தான் ஆனால் புக்கில் எப்படி எழுதியிருக்குன்னா மைனஸ் 6 ஃபஸ்ட்டு போட்டு சைன் 2x அடுத்து எழுதிட்டு 1 ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் எக்ஸ் அடுக்கு 5 இந்த மாதிரி எழுதிருக்கோம் இப்படி எழுதினாலும் ரைட்டு தான் இப்படி எழுதினாலும் இடம் மாற்றி எழுதியிருப்பாங்க அவ்வளோதான் 25 சம் பாருங்க ஒய் ஈக்குவல் டு இன் அடுக்கு 3x வகுத்தல் 1 ப்ளஸ் இன் அடுக்கு எக்ஸ் வகுத்தலில் இருந்தாவே நம்ம எந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த ஃபார்மேட் டி பை டிஎக்ஸ் யூ பை வின்னு இருக்குன்னா இதில் என்ன பண்ணுவோம்னா வியை அப்படியே வச்சுட்டு யூவை மட்டும் வகையிடுவோம் மைனஸ்
யூ அப்படியே வச்சுட்டு விஐ மட்டும் வகையிடுவோம். ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா விஐ அப்படியே வச்சுட்டு யூவை வகையிடுவோம், மைனஸ் குறி போட்டு யூ அப்படியே வச்சுட்டு விஐ வகையிடுவோம், வகுத்தல் வி ஸ்கொயர். இந்த ஃபார்முலாவுக்கு பண்ணும் இந்த ஃபார்முலா தான், இந்த வகுத்தலில் வந்தால் மட்டும். டிஒய் பை டிஎக்ஸ், இதில் மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி. ஓகேவா? ஃபஸ்ட்டு வியோட வேல்யூ அப்படியே வச்சுக்கோமா, வியோட வேல்யூ அப்படியே வைக்கிறேன்னா, அதாவது மேலே இருக்கிறது யூ, கீழே இருக்கிறது வி, வியோட வேல்யூ அப்படியே வைக்கிறேன்னா ஒன் ப்ளஸ் இன் அடுக்கு எக்ஸ். இதை தெளிவாக பாருங்கள், யூ வி, யூ வி, வியோட வேல்யூ அப்படியே இருக்குது, யூவுக்கு தான் டி பை டிஎக்ஸ் எடுக்கிறோம். இப்போ யூவுக்கு டி பை டிஎக்ஸ் யூவோட வேல்யூ இல்லைன்னா இங்கே எழுதிங்க, இது யூ இது வி. இப்போ வியோட வேல்யூ அப்படியே எழுதினேன், யூவோட வேல்யூ டி பை டிஎக்ஸ், யூவோட வேல்யூ என்ன இருக்குது, இன் அடுக்கு மூணு எக்ஸ்ன்னு இருக்குது. இப்போ இன் அடுக்கு மூணுன்னு இருந்தால் மூணை முன்னாடி கொண்டு வருவோம், ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டில் வரும், இன் அடுக்கு ரெண்டு எக்ஸோ இன் அடுக்கு எக்ஸ்ன்னு இருந்தால் அப்படியே இன் அடுக்கு எக்ஸ் போடுவோம். இன் அடுக்கு ரெண்டு எக்ஸ் அப்படின்னு வரும்போது இந்த ரெண்டை முன்னாடி எழுதிட்டு இன் அடுக்கு ரெண்டு எக்ஸ் போடணும். ஓகேவா? அதேங்க மைனஸ் இருந்துச்சுன்னா மைனஸ் இன் அடுக்கு எக்ஸ், அதே அப்படியே இருக்கும். அதாவது இங்கே மேலே என்ன நம்பர் இருக்கோ எக்ஸ் கூட அதை முன்னாடி எழுதுவோம், அதே குறியோட இன் அடுக்கு எக்ஸ். இங்கே ப்ளஸ் ஒன்று இருக்குதுனால இங்கே ப்ளஸ் ஒன் போட்டு இன் அடுக்கு எக்ஸ், இன் அடுக்கு ரெண்டு எக்ஸ் அப்படின்னா ரெண்டு இன் அடுக்கு ரெண்டு எக்ஸ். ஓகேவா? எக்ஸ் கூட என்ன இருக்கோ அதை முன்னாடி எழுதுவோம். இங்கே எக்ஸ், இங்கே எக்ஸ் கூட என்ன இருக்குது, மூணு இருக்கா, அதனால் நம்ம மூணு அப்படியே எழுதுவோம், மூணு இன் அடுக்கு மூணு எக்ஸ், இன் அடுக்கு மூணு எக்ஸ்ன்னு இருந்தால் அந்த எக்ஸ் கூட என்ன இருக்கோ அதை ஒரு வாட்டி முன்னாடி எழுதுவோம் வகையிடும்போது. ஓகேவா? இது அப்படியே எழுதிட்டோம், யூவோ வகையிட்டாச்சு, அடுத்த மைனஸ் குறி போடுறேன். இப்போ யூவோ அப்படியே எழுதணும். அடுத்தது விக்கு வந்து டி பை டிஎக்ஸ் எடுக்கணுமா, விக்கு வந்து டி பை டிஎக்ஸ் ஒன்று தனியாக இருக்குது, இதில் எக்ஸ் எதுவுமே கிடையாது, அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. ஓகேவா? ஒன்று அப்படியே விட்டுருவோம், இன் அடுக்கு எக்ஸ், இன் அடுக்கு எக்ஸ் இருந்தால் நம்ம அப்படியே எழுதுன்னு சொல்லியிருக்கேன்னா, ஏன்னா இன் அடுக்கு எக்ஸ் இங்கே ஒன்று இருக்கிறதா அர்த்தம், ஒன்றை முன்னாடி போட்டால் ஒன்றால் பிறகுனா அதே வழி தான், இன் அடுக்கு எக்ஸ்னா நம்ம டி பை டிஎக்ஸ் எடுக்கும்போது இன் அடுக்கு எக்ஸ் அப்படியே எழுதலாம். இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது, இது ரெண்டும் பெருக்கல் இருக்குது பை வி ஸ்கொயர். வியோட வேல்யூ என்ன, ஒன்று ப்ளஸ் இன் அடுக்கு எக்ஸு ஸ்கொயர். இதில் என்னென்னா இந்த ஃபார்முலா இருக்கா, இதில் இந்த ஃபார்முலாவில் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம், வியோட வேல்யூ அப்படியே எழுதியிருக்கேன், யூவை வந்து வகையிட்டிருக்கேன், யூவோட வேல்யூ அப்படியே வச்சுருக்கேன், இதில் வியை வகையிட்டிருக்கேன், வி ஸ்கொயர் அப்படியே எழுதியிருக்கேன், வியோட வேல்யூ போட்டு ஸ்கொயர் போட்டிருக்கேன். இன்னொரு இது என்னென்னா இ ஃபவர் மூணு எக்ஸ்னு வந்தால் மூணு இ ஃபவர் மூணு எக்ஸ் அப்படியே வரும், அதாவது இ ஃபவர் எக்ஸ்னால் இ ஃபவர் எக்ஸ், இ ஃபவர் மூணு எக்ஸ்னால் மூணு இ ஃபவர் மூணு எக்ஸ், இ ஃபவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ்னால் மைனஸ் ரெண்டு இ ஃபவர் மைனஸ் ரெண்டு எக்ஸ், இப்படி வரும். ஓகேவா? இந்த ஃபார்மெட்லாம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், இதில் நான் வந்து இதுவும் இதுவும் யூஸ் பண்ணியிருக்கேன், மற்றபடி வேறு எதுவும் இல்லை. கச கச கசன்னு எழுதுறது கன்ஃபியூஸாக இருக்கும், அதுக்காக தான் இந்த அட்டை எழுதியும் காமிச்சிருக்கேன். இது ரெண்டும் பெருக்கலுக்கு தான் இங்கே ப்ளஸ்ல இருக்கிறதுனால இதை எடுத்து இந்தாண்ட ஒரு நம்பரோடையும் இந்தாண்ட ஒரு நம்பரோடையும் பெருக்கும், ஒன்றால் பெருக்கும்போது அப்படியே வருமா, மூணு இன் அடுக்கு மூணு எக்ஸ். அடுத்தது ப்ளஸ் இது இதையும் பெருக்கும்போது மூணு பெருக்கல் ஒன்று மூணு. ஓகேவா? இன் அடுக்கு மூணு எக்ஸும் இன் அடுக்கு எக்ஸும் பெருக்கும்போது ஒரே நம்பரை பெருக்கும்போது அடுக்கு கூட்டுவோம், இன் அடுக்கு எக்ஸையும் இன் அடுக்கு மூணு எக்ஸையும் பெருக்கும்போது இன் அடுக்கு மூணு எக்ஸ் ப்ளஸ் எக்ஸ், மூணு எக்ஸையும் எக்ஸையும் கூட்டினோம்னா இன் அடுக்கு நாலு எக்ஸ்னு மாறுமா, மூணு இன் அடுக்கு நாலு எக்ஸ். ஓகேவா? இந்த ஒன்றால் பெருக்கிறப்ப அப்படியே எழுதினேன், இன் அடுக்கு எக்ஸால் பெருக்கும்போது மூணு இன் அடுக்கு ஆல்ரெடி இங்கே மூணு எக்ஸ் இருக்குது, அதோட ஒரு எக்ஸ் எத்தனா நாலு எக்ஸ். அடுத்து மைனஸ் இது ரெண்டும் பெருக்கும்போது இன் அடுக்கு நாலு எக்ஸ்.
3e மூணு எக்ஸ் அடுக்கு ஒரே மாதிரியே இருந்தால் தான் அதை கழிக்க முடியும். ஓகேவா, 3e-ல ஒரு இ போயிடுச்சு, அதாவது அடுக்கு 4x, இங்கேயும் அடுக்கு 4x, இங்கே 3x இருக்கிறனால தான் இதை கூட்ட முடியாது. ஓகேவா, அடுக்கு ரெண்டு ஒரே மாதிரியே இருக்குது, பெருக்கும்போது தான் கீழே ரெண்டும் ஒரே மாதிரியே இருந்துச்சுன்னா அடுக்கை கூட்டுவோம். ஓகேவா, ஆனால் அடுக்கு ஒரே மாதிரியே இருந்தால் தான் கீழே நம்பரை கழிக்கவோ கூட்டவோ முடியும். 3e-ல ஒரு இ போயிடுச்சு, அதான் இங்கே ஒரு இ இருக்கிறத அர்த்தம். ஒன்று போட்டுங்க, 3e மைனஸ் ஒரு இ, 3e-ல ஒரு இ போயிடுச்சுன்னா 2e-னு வருமா? அப்போ பெரிய நம்பர் ப்ளஸ்ஸு, அப்போ ப்ளஸ் 2e அடுக்கு 4x.